எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுகிறேன். நீங்கள் இந்த வீடியோ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோகோலி அவங்க சைனாவில் பயங்கர ஃபேமஸான சிங்கர். அவங்களுக்கு எக்கச்சக்க ஃபேன் பேஸ் சைனா முழுக்க இருக்கு. ஈவன் நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி சைனாவை ஆஸ்கர் அவார்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணாங்க கோகோலி. சைனீஸ் பாடலை ஆஸ்கர் அவார்ட் நிகழ்ச்சியில பாடினாங்க, ஆடினாங்க. ஒரு காலத்தில் அவங்களோட லைவ் கான்சர்ட்ஸ்லாம் சைனால பிச்சுக்கிட்டு போவோம். இப்போ அவங்களுக்கு 48 வயசாவது, அவங்க பெரிய அளவுக்குலாம் லைவ் கான்சர்ட்ஸ்ல கலந்துக்கிறது இல்ல. ஏன்னா அவங்களோட உடலும் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. இந்த சூழல்ல தான் கோகோலி ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி July 2, 2023 கோகோலி அவங்களோட ஃபேன்ஸுக்குலாம் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, ஆடியோ மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த ஆடியோ மெசேஜ்ல என்ன இருந்துச்சுன்னா, உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்றேன் கைஸ், நான் உங்க எல்லாரையும் விரும்புறேன், லவ் பண்றேன், உங்களோட கிஃப்ட்டுக்கெல்லாம் நன்றிகள்னு சொல்றாங்க, உங்களோட பரிசுகள் எல்லாமே அழகா இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. இந்த வாய்ஸ் நோட் அனுப்பிச்ச அதே நாள் தான் கோகோலி தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த முயற்சினால சுயநினைவு இல்லாம கோமா ஸ்டேட்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அடுத்த 3வது நாள் July 5 கோகோலி இறந்தாங்க. இவங்க இறந்த உடனே ஒரு ட்வீட் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ட்வீட்டை போட்டது யாருன்னா, வாய்ஸ் ஆஃப் சைனா ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட், அதுவும் கோகோலி ஜட்ஜா இருந்து அவங்களுக்கு கீழே ட்ரெயின் ஆன ஒரு ஸ்டூடெண்ட். இவர் ட்விட்டர்ல என்ன சொல்றாருன்னா, வாய்ஸ் ஆஃப் சைனா டேலண்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஷோ கிடையாது, இது கம்ப்ளீட்டா பணத்தை மட்டுமே அடிப்படையா கொண்ட ஒரு ஷோ. இந்த ஷோல முதல் 10 ஸ்பாட்ஸ், அதாவது டாப் 10ல இருக்க சிங்கர்ஸ் பணத்தை வச்சுதான் இந்த ஸ்லாட்டையே வாங்குறாங்க. அவங்க கிட்ட இருக்க பண அளவை பொறுத்து அந்த ஸ்பாட்டை வாங்கிக்கிறாங்க. இத கோகோலி எதிர்த்தாங்க. வாய்ஸ் ஆஃப் சைனாக்கு வர கண்டஸ்டன்ட்ஸ்க்காக நின்னாங்க. ப்ரொடியூசர்ஸை எதிர்த்து பேசினாங்க. டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஷோவே ரன் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்னவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல அப்படின்னு அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட்டே ட்வீட்டை போட்டாரு. இந்த ட்வீட் ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆன எக்கச்சக்க வெட்டிங் போட்டோ ஷூட்ஸை பார்த்திருப்பீங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே ரா போட்டோஸ்னு நினைக்கிறீங்களா? உண்மை என்ன, இந்த போட்டோஸ் எல்லாமே போட்டோஷாப், அதாவது போட்டோஷாப்ன்ற டூலை பயன்படுத்தி இந்த ரா போட்டோஸை என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. வெறும் வெட்டிங் போட்டோகிராஃபில மட்டும் இல்லங்க, ப்ராடக்ட் போட்டோகிராஃபி, விசிட்டிங் கார்ட்ஸ், பேனர்ஸ், பில் போர்ட்ஸ், மேகசின்ஸ், ஏன் புதுசா உருவாக்குற வெப்சைட்ஸ் வரைக்கும் போட்டோஷாப்பை பயன்படுத்துறாங்க. அதனாலேயே போட்டோஷாப் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. சுவாமிநாதன் இவருக்கு போட்டோஷாப்ல 4+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவர் அறிவுடைமையில போட்டோஷாப்பை பத்தி நமக்காக சொல்லி தர போறாரு. இந்த கோர்ஸோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு பிகினர்ஸ் கோர்ஸ். அதனால இந்த கோர்ஸ் உங்களுக்கு சுவாமிநாதன் ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தர போறாரு. அது மட்டும் இல்லங்க, இந்த கோர்ஸ் ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ன்றதுனால இந்த கோர்ஸை நீங்க வாங்கின உடனே இந்த கோர்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆயிடும். நீங்க அறிவுடைமை வெப்சைட்லயே இந்த கோர்ஸ படிச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகேப்பா, இந்த கோர்ஸோட பிரைஸ் என்னன்னு கேக்குறீங்க. இந்த கோர்ஸோட பிரைஸ் 3,299. ஆனா கவலைப்படாதீங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. TS83 கூப்பன் கோட பயன்படுத்தினீங்கன்னா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு 83% ஆஃப் கிடைக்கும். வெறும் 549K இந்த கோர்ஸை உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஆனா நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எல்லா கூப்பன் கோட்ஸும் நாளையோட எக்ஸ்பயர் ஆகுதுங்க. ஒன்ஸ் இந்த கூப்பன் கோட்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதற்கு பிறகு கோர்ஸ் அதனுடைய நார்மல் ரேட்டுக்கே வந்துடும். சோ ஆஃபர் இருக்கும் போதே இந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு. சோ தட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு போட்டோஷாப் படிக்கணும்ன்ற ஆசை இருந்தா கூட இப்பயே நீங்க இந்த கோர்ஸை வாங்கிட்டீங்கன்னா உங்களால பெரிய அளவுக்கு மணியை சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அறிவுடைமையோட பெரிய பிளஸ் பாயிண்டே என்னன்னா, நீங்க இந்த டைமுக்கு தான் இந்த கோர்ஸை படிக்கணும் ஒரு இங்கிலீஷ் புக் வாங்கணும்னா கூட உங்களுக்கு ஆயிரக்கணக்கான செலவாகும். அதுவும் அந்த புக்ல பழைய வெர்ஷன் ஆஃப் போட்டோஷாப் தான் சொல்லியே தருவாங்க. அதையும் ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் தான் சொல்லி தருவாரு. பட் இங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் போட்டோஷாப் தமிழ்ல சுவாமிநாதன் உங்களுக்கு சொல்லி தராரு. அதுவும் வெறும் 549K சொல்லி தராரு. இதற்கு மேல வேற என்னங்க வேணும்? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த கோர்ஸ் வாங்குற எல்லாருக்குமே அறிவுடைமை டீமோட வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை அடையணும்ன்றதுதான் அறிவுடைமை டீமோட கனவும் கூட. அதற்கு ஒரு சின்ன படிக்கட்ட அறிவுடைமை இருந்தா கூட போதும், அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது.
2022 தான் கொக்கோலி வாய்ஸ் ஆஃப் சைனாக்குள்ள வராங்க. ஈவன் அவங்க வாய்ஸ் ஆஃப் சைனாக்குள்ள வராங்கன்றத அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலயும் அறிவிச்சாங்க. இந்த நியூஸ் கொக்கோலியோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா நிறைய பேர் கொக்கோலிய சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு வராங்க, அவங்களோட பாடல்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனாலேயே கொக்கோலியோட ஃபேன்ஸ் வாய்ஸ் ஆஃப் சைனா ஷோ மேல பயங்கர எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா ஷோ லான்ச் ஆன பிறகு கொக்கோலியவே அந்த ஷோல பெருசா காட்டல, அவங்க அந்த ஷோல பெருசா பேசவே மாட்டாங்க. சோ நிஜமாவே அந்த ஷோல என்ன நடக்குதுன்னு கொக்கோலியோட ஃபேன்ஸ்க்கு தெரியல. இந்த சூழல்ல தான் வாய்ஸ் ஆஃப் சைனா செட்டுக்குள்ள நடந்த ஒரு ஃபுட்டேஜ் இன்டர்நெட்ல லீக் ஆகுது. அந்த ஃபுட்டேஜை யாரோ அந்த செட்டில் இருந்த லைவ் ஆடியன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, அதை இன்டர்நெட்ல லீக் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குன்னா, கொக்கோலி அங்க வேலை செய்யறவங்க கிட்டயும் அங்க இருக்க ப்ரொடியூசர்ஸ் கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 88.3不可以，你早一个人来解释给我听这个游戏规则。 ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கோகோலி என்ன சொல்கிறாங்கன்னா, சி இட் இஸ் கிளியர்லி பாயிண்ட் பேஸ்டு சிஸ்டம். என்னோட ஸ்டூடெண்ட் 83 மார்க் எடுத்திருக்கான், இப்போ பாடின ஸ்டூடெண்ட் 77 மார்க் எடுத்திருக்கான், இவனுக்கு ரெண்டாவது சான்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டாவது சான்ஸ் தரல, இது எந்த வகையில் நியாயம், அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி ஸ்டேஜிலேயே கோகோலி சண்டை போடுறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை இங்கே பேசக்கூடாது, வாங்க நம்ம தனியாக பேசலான்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா, September 22nd, 2022 வித்தியாசமா இருக்கு. அதுவும் ஜூம் பண்ண மாதிரி இருக்கு, அதாவது நிஜமாவே நீங்க ஒரு லென்ஸை வச்சு ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா உடையாது, அந்த வீடியோவோட பிக்சல் உடையாது. பட் நீங்க அதே ஃபுட்டேஜை டிஜிட்டலா ஜூம் பண்ணீங்கன்னா அந்த ஃபுட்டேஜோட பிக்சல் உடையும். இந்த மாதிரி தான் கொக்கோலியோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு மக்களுக்கும் புரியல. அதுதான் கொக்கோலி வாய்ஸ் ஆஃப் சைனால வந்த கடைசி நாள். அதற்கு பிறகு கொக்கோலி வாய்ஸ் ஆஃப் சைனால வரவே இல்லை. சோ உண்மையிலேயே அன்னைக்கு கொக்கோலிக்கு வாய்ஸ் ஆஃப் சைனால என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கொக்கோலி அவங்க பிறக்கும் போதே அவங்களோட சைல்டு பர்த்ல சில இஷ்யூஸ் இருந்திருக்கு. அப்பா அவங்கள டாக்டர்ஸ் வெளியே எடுக்கும் போது அவங்களோட கால்கள்ல அடிபட்டிருக்கு. இதனால கொக்கோலியால சின்ன வயசுல இருந்தே நடக்க முடியாம போயிருக்கு. சோ டாக்டர்ஸ் அவங்களோட 3 வயசுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொக்கோலியோட கால்ல, அதாவது 3 வயசு கொக்கோலியோட கால்ல ஒரு ஸ்டீல் பிளேட்டை வச்சிருக்காங்க. அதற்கு பிறகுதான் கொக்கோலியால நடக்கவே முடிஞ்சிருக்கு. அவங்க கால்ல வச்ச பிளேட் கொக்கோலியோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ பாதிக்கலையான்னு கேட்டீங்கன்னா, கொக்கோலிக்கு அவங்களோட சின்ன வயசுல ஒவ்வொரு கான்சர்ட்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ண அவங்களுக்கு பயங்கரமான வலி இருக்குமா, அந்த வலி எல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வெளியே காட்டிக்காம தான் அந்த பெர்ஃபார்மன்ஸை அவங்க பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணதற்காகவே அடுத்த சில நாட்கள் ரெஸ்ட் எடுப்பாங்களாம், அவங்கள ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்காக. அதற்கு பிறகுதான் அடுத்த கான்சர்ட்டே அவங்க புக் பண்ணுவாங்களாம். இப்படிதான் கொக்கோலி அவங்களோட வாழ்க்கை முழுக்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கொக்கோலிக்கு வயசாக ஆரம்பிக்குது, அவங்களால ரொம்ப நேரம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதனால கொக்கோலி லைவ் கான்சர்ட்ஸ் பண்றதையே நிறுத்திடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த அங்க வெளியே யார்கிட்டயுமே சொல்ல, முக்கியமா மீடியா கிட்ட தெரிவிக்கல, ஏன்னா அவங்க மேல யாரும் பரிதாபப்பட்ட கூடாதுன்னு கொக்கோலி விரும்பினாங்க. இந்த சூழல்ல தான் கொக்கோலி பிரஸ்ட் கேன்சரால அவதிப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு நடுவில் வாய்ஸ் ஆஃப் சைனா ஷோவோட ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது.
அவங்களுக்கு ஆல்ரெடி எக்கச்சக்க ஃபேம் இருக்கு, எக்கச்சக்க பணமும் இருக்கு. அவங்களோட கணவரும் ஒரு பில்லியனர். அதனால பணத்துக்கும் புகழுக்கும் கோகோலிக்கு பஞ்சமே கிடையாது. அப்புறம் ஏன் கோகோலி இவ்வளவு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் போதும் வாய்ஸ் ஆஃப் சைனால பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் சைனா ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துதான். ஏன்னா அவங்கள மாதிரியே சின்ன வயசுல ஜெயிக்கணும்னு போராடுற மாணவர்களை அவங்க இந்த ஷோல பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கைடா இருக்கிறதுலயும் அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுக்கறதையும் அவங்க விரும்பினாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க கோகோலி. இந்த சூழல்ல தான் கோகோலிக்கும் வாய்ஸ் ஆஃப் சைனாவோட ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒத்து போகல. வாய்ஸ் ஆஃப் சைனால நடக்கிற தில்லுமுல்லுகளும் கோகோலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. வாய்ஸ் ஆஃப் சைனால என்னென்ன தில்லுமுல்லுகள் எல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி நம்ம போன வீடியோலயே தெளிவா பேசிட்டோம். வேணும்ன்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாத்துக்கோங்க. சோ கோகோலிக்கும் வாய்ஸ் ஆஃப் சைனாவோட ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒத்து வரலன்னு ஆன உடனே வாய்ஸ் ஆஃப் சைனாவோட ப்ரொடியூசர்ஸ் கோகோலிக்கு கட்டம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, கடைசியா கோகோலி அவங்க ஸ்டூடெண்டோட பாடின ஒரு பாடல் வாய்ஸ் ஆஃப் சைனா ஷோல வந்துச்சுன்னு சொன்னல, அன்னைக்கு ஆக்சுவல் பிளான் என்னன்னா கோகோலியும் அவங்களோட ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அந்த ஸ்டேஜ்ல பாடணும்ன்றதுதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, கோகோலி இப்பதான் பிரஸ்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட கால் முன்ன விட ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கு. அதனால டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஷோக்கே நீங்க போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட கால்கள்னால உங்களோட வெயிட்டையே தாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு நீங்க வீல் சேர்ல உட்காரணும், இல்ல வாக்கிங் ஸ்டிக் மாதிரி கேன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த ஸ்டேஜ்ல நின்னு பாடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோகோலிக்கு அந்த ஸ்டேஜில் அப்படி பாட விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்படி அவங்க அவங்க ஸ்டூடெண்ட்டோட நின்று பாடினாங்கன்னா அன்னைக்கு மக்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றியோ அந்த ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை பற்றியோ பேச மாட்டாங்க. கோகோலி ஏன் வீல் சேரில் பாடுறாங்கன்றதை பற்றி தான் பேசுவாங்க. அது கோகோலிக்கு தேவை கிடையாது. அண்ட் கோகோலிக்கு இருக்க இந்த பிரச்சனை எல்லாமே வாய்ஸ் ஆஃப் சைனாவோட டீமுக்கும் தெரியும். அந்த டீமுக்கும் கோகோலி தெரிவிச்சிட்டாங்க, நான் அந்த ஸ்டூடெண்ட்டோட பாட ரெடி, ஆனால் என்னால் வீல் சேர்லையோ இல்லை கேனை வச்சுட்டோ நின்றுக்கிட்டு பாட முடியாது. நான் அந்த ஸ்டூடெண்ட் பக்கத்துலேயே அவன் போக ஆரம்பிக்கும் போது அவனோட இயர் பீஸ்ல வேற ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வேற ஒரு என்ட்ரன்ஸ்க்கு போக சொல்லுது. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல, ஒருவேளை பிளான மாத்திட்டாங்களோன்னு நினைச்சு வேற ஒரு என்ட்ரன்ஸ்க்கு போறான். அந்த என்ட்ரன்ஸ் அவனை எங்க கொண்டு வந்து விடுதுன்னா, கோகோலி கிட்ட இருந்து அவனை ரொம்ப பின்னாடி கொண்டு வந்து விடுது. கோகோலி தூரத்துல பாடிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டும் உடனே கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அவனோட ஃபேஸ்லயே ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. இப்போ கோகோலி மொத்த பெயினையும் தாங்கிட்டு தனியா நின்னு பாடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட பாடி வெயிட்ட தாங்க முடியாம அவங்க ஸ்டேஜ்லயே கீழே விழுந்துறாங்க. அவங்க கீழே விழுந்த பிறகும் அவங்களை தூக்க யாருமே வரல. அந்த ஸ்டூடெண்டோட கரியருக்கு எந்த பாதிப்பும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த படங்கள் எல்லாம் வருமே, அதே மாதிரி கோகோலி கீழே உட்காந்துக்கிட்டே பாட ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் அந்த வீடியோல அவங்களோட ஃபேஸை மட்டும் வாய்ஸ் ஆஃப் சைனா ஷோல ஜூம் பண்ணிருக்காங்க. சோ தட் கோகோலி கீழே உட்காந்துட்டு பாடுறதே யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு கோகோலி கீழே விழுந்தாங்கல்ல, அவங்களை தூக்கறதுக்கு சில ஜட்ஜஸ் வராங்க, அவங்களையும் அங்க இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் லைக் எல்லாமே ப்ரீ பிளான்ட் மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோகோலிக்கு ஆல்ரெடி கால்ல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல அவங்க கீழே விழுந்ததுனால அவங்க ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போறாங்க. இதனால பயங்கர டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள போறாங்க கோகோலி. அதற்கு பிறகுதான் அவங்க சூசைட் அட்டம் பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. சோ கோகோலி இறந்த பிறகு அவங்களோட 9 நிமிஷம் ஆடியோ ஒண்ணு, அந்த ஆடியோல கோகோலி அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கால்ல ஏற்பட்ட வலிய பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல மக்கள் முன்னாடி நடந்த அவமானத்தை பத்தியும் பேசுறாங்க. இந்த ஆடியோ லீக் ஆன பிறகுதான் வாய்ஸ் ஆஃப் சைனால பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய கண்டெஸ்டன்ட்ஸ் அங்க நடக்கிற குளறுபடிகளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஈவன் ஒரு உமன் கண்டெஸ்டன்ட் என்ன சொன்னாங்கன்னா, நான் வாய்ஸ் ஆஃப் சைனாக்குள்ள வந்து பிளைண்ட் ஆடிஷன்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிட்டேன். அப்போ ஒரு ப்ரொடியூசர் என்ன கான்டாக்ட் பண்ணாரு, ஒரு ஏஜென்சி கீழே என்ன சைன் பண்ண சொன்னாரு. இந்த ஏஜென்சில தான் என்னோட ஜட்ஜும் சைன் பண்ணதா சொன்னாரு. உடனே அதற்கு சரி சார், நான் படிச்சு பார்த்துட்டு இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுறேன்னு சொன்ன. என்னோட மென்டர் கிட்ட, என்னோட ஜட்ஜ் கிட்ட, நீங்க நிஜமாவே இந்த ஏஜென்சில சைன் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் அதற்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகுதான் அந்த
ஏஜென்சி மேல எனக்கு டவுட் வந்துச்சு. நான் அந்த ஏஜென்சியை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை ஒரு லாயர் கிட்ட எடுத்துட்டு போனேன். அப்பதான் எனக்கே தெரிய வந்தது, இந்த வாய்ஸ் ஆஃப் சைனால என்ன பண்றாங்கன்னா, உள்ள வர பெஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் இந்த ஏஜென்சியில சைன் பண்ண வைக்கிறாங்க. இது இவங்களோட ஏஜென்சி தான், இந்த ப்ரொடியூசர்ஸோட ஏஜென்சி தான். நாம வாய்ஸ் ஆஃப் சைனாக்குள்ள வரும் போது நாங்க ஒண்ணுமே இல்லாத ஆட்கள். அதனால இவங்க சொல்ற அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம், இவங்க சொல்ற ஏஜென்சியில எல்லாம் இந்த யங் டேலண்ட்ஸ் சைன் அப் பண்ணிருவாங்க. அதுக்கு பிறகு அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த ஏஜென்சி அவங்களை சுரண்ட ஆரம்பிக்கும். அவங்கள வச்சு கான்சர்ட் பண்ணும், நிகழ்ச்சிகள் உருவாக்கும். அதுல பெரிய அளவுக்கு இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு காசே கிடைக்காது, எல்லா காசுமே ஏஜென்சிக்கு தான் போகும். சோ இது தெரிய வந்த உடனே இதை பத்திலாம் நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசல, நான் ஜென்டிலா இந்த ஏஜென்சில எனக்கு சேர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் எப்ப இந்த முடிவை எடுத்தனோ அதற்கு பிறகு சோசியல் மீடியால என்னை பத்தி தவறு தவறா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இவ ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன், இவ காலேஜ்ல தான் நானும் படிச்சேன், இவ எல்லா பசங்களோடையும் ஃப்ளோட் பண்ணுவா, இவளுக்கு டேலண்டே கிடையாது, எல்லா பசங்களோடையும் படுப்பான்னு பேசினாங்க. ஆனா அந்த ஐடியில இருக்கவங்களெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்கள நான் நேர்ல கூட பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவங்கெல்லாம் நான் படிச்ச காலேஜ்லயே படிச்சாங்களாம், நான் படிச்ச கிளாஸ்லயே படிச்சாங்களாம், அதுதான் எப்படின்னு எனக்கே புரியல. சோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வர வர என் மேல நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இன்டர்நெட்ல உருவாக ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு ஓட்டிங் ப்ராசஸ் நடத்தினாங்க, எனக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தோம் நான் அந்த ஷோல இருந்து எலிமினேட் ஆயிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டிங் ப்ராசஸ்லயும் என்னோட ஓட்ஸை வாய்ஸ் ஆஃப் சைனா மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, என்னோட இமேஜையும் இன்டர்நெட்ல ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதனால என் வாழ்க்கையே வாய்ஸ் ஆஃப் சைனால போச்சுன்னு வாய்ஸ் ஆஃப் சைனால பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு உமன் கண்டஸ்டன்ட் மீடியால பேசினாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் சைனாவை பத்தி நிறைய அலிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஈவன் சில செலிபிரிட்டிஸே வாய்ஸ் ஆஃப் சைனாவை பத்தின உண்மைகளை இன்டர்நெட்ல பேச ஆரம்பிச்சாங்க, மீடியால பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகுதான் வாய்ஸ் ஆஃப் சைனா மேல இன்வெஸ்டிகேஷன் தொடங்குச்சு. இப்போதைக்கு வாய்ஸ் ஆஃப் சைனா டெம்பரரியா ஷட் டவுன் ஆயிருக்கு. இந்த வழக்கு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.